அடுத்த பாத்திரம் வந்து நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாரார்ணவசேதவே யதாரோஹஸ்ய வேதாந்தா வந்தி வைத்தாளிகா ஸ்வயம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்பதாம் பத்ததி, இதில் வந்து வைத்தாளிக பத்ததின்னு இதில் சுவாமி தேசிகன் எப்படி அமைச்சிருக்காருன்னா, இந்த வந்தி வைத்தாளிகான் இல்லையா, வந்தியில் வைத்தாளிகர்கள்லாம் அவள் தான் வந்து பெருமாள் எழுப்புகிற மாதிரி அவள் பேர் வந்து வைத்தாளிகர்கள் அவர் வந்திக்கள்ன்றார். அவர் வந்து ரங்கநாதர் எழுப்புகிற மாதிரி எழுப்பி பாதுகையை சாத்திண்டு தினமும் பண்ணுற கடமையை பண்ணும் என்ற மாதிரி வேண்டி எழுதுகிறார். இதில் வந்து என்ன கடமைன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அவர் நினச்சா தான் நம்ம வந்து அவர்கிட்ட போக முடியும் இல்லையா. ஸோ அவர் எவ்வளோ பண்ணியிருக்கார். ஸோ அந்த கடமைகள் பண்ணுறதுக்கு தான் எழுப்புறா. எனவே எழுப்புறவா வந்து வைத்தாளிகர்கள்னால் கூட இந்த வைத்தாளிகர்கள் வந்து உபனிஷத் அண்ட் வேதங்களை தான் சொல்கிறார் சுவாமி. அந்த உபனிஷத் வேதம் எழுப்புகிற மாதிரி எழுப்பி பாதுகையை சாத்திண்டு கூப்பிட்ற மாதிரி எழுதுகிறார். இதில் வந்து அந்த 10 ஸ்லோகம் பார்த்தோன்னா அந்த பெருமாளை நோக்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை திருப்பள்ளி எழுச்சி தொண்டடி புருவாளி எழுதுகிற மாதிரியே அவர் எழுப்புகிற மாதிரியே இருக்குது. இதில் வந்து பெருமாளுக்குன்றது மட்டும்தான் ரெண்டு நிலை இருக்குது. ஒன்று வந்து எப்பயுமே மூச்சின்ட்டுருக்க நிலை, ஒன்று வந்து யோக நித்திர நிலை. பாதுகைக்கு அது மாதிரிலாம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் பெருமாளை நினச்சி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அதில் அந்த பாதுகை வந்து என்ன பிரபாவம் சொல்கிறாருன்னா, இங்கே இந்த பாதுகைன்றது வந்து ஒரு அணை மாதிரி. அது வந்து பிறப்பு இறப்புன்றது சம்சார சாகத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக இருக்கிறதா ஒரு பெருமாள் சுவாமி வந்து சுவாமி தேசிகன் வந்து நினச்சிண்டு இந்த உபனிஷத் வந்து வேதங்களும் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது இல்லையா. வந்து ரங்கநாதரை எழுப்பி அந்த பாதுகையை அணைஞ்சிண்டு அந்த பாதுகை மூலமாக தன்னுடைய கடமையை பண்ணிட்டு பெருமாள் வந்து நம்மளை குடிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் இந்த பாத்திரத்தில் சொல்லியிருக்கார். அடுத்த பாத்திரம் வந்து சௌரே சிங்கார சேஷ்டானாம் பிரசூதிம் பாதுகாம் பஜே யாமே சப்புங்கே சுத்தாந்தாத் பூர்வம் பஷாதபி பிரபு. இது வந்து ஸ்ருங்கார பத்ததி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் வந்து இப்போ வந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்ற மாதிரி அவள் இப்போ ரங்கநாதர் வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு பிராகாரத்தில் இன்னொரு அந்த புறத்தில் இருக்காங்க தாயார். அவரை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாதுகை அணிஞ்சிக்கிறாராம். பாதுகா தேவியை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாதுகை அணிஞ்சிருக்காராம். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பாதுகா தேவி தான் பெருமாளுக்கு அவ்வளோ ஆசையை வந்து ஏற்படுத்தி இந்த தாயார்கிட்ட அந்த ஸ்ரீதேவி பூதேவி அந்த தாயார்கிட்டேயே போக வைக்கிறதுக்காக இந்த பாதுகா தேவி தான் பண்ணுறாளாம் எல்லாத்தையுமே. அந்த அதனுடைய ஸ்ருங்காரத்தை பற்றி சொல்கிற மாதிரி எழுதியிருக்கார். இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு அனுபவம் என்னென்னா, அந்த நாயக்கா நாயக்கி சுகம் இருக்கு இல்லையா, அந்த பெருமாளுடைய அந்த சுகத்தை அனுபவிக்கிறது வந்து அந்த பாதுகையை அணிஞ்சுண்டா தான் முடியறது. பெருமாளே அங்கே வந்து அப்புறம்தான் அவர் வந்து நடந்து போய் அந்த புறத்துக்கு போய் இருக்க முடியறது இல்லையா. ஸோ அது வந்து இப்போ சுவாமி நம்மாழ்வார் வந்து அந்த நாயிகா பாவரத்தில் பெருமாளை அனுபவிக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் நம்ம இல்லையா. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறார். இது வந்து இந்த ஆரிஜின் அப்படியார முதல் தொடக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த லீலா ரசத்துக்கு தாயார் கூட இருக்கிறதுக்கு முதல்ல பாதுகா தேவி தான் காரணம். அவர் வந்து போகிறதுக்கு என்ற மாதிரி எழுதியிருக்கார். ஸோ இதுதான் இந்த பாசனம். அடுத்த பாசனம் வந்து அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான் இதி சீதாபி யத்வ்ருத்திம் இயேஷ பிரணமாமிதாம். இதில் என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து பெருமாள் வந்து சுவாமி தேசிகன் வந்து நான் வந்து பாதுகா தேவியை வணங்குறேன். எந்த பாதுகா தேவினால இந்த சீதையே என்ன பண்ணாலாம், இப்போ பெருமாள் வந்து கிளம்பிட்டார், இந்த தசரதன் வந்து காட்டுக்கு போக சொல்லிட்டார். காட்டுக்கு போனவுடனே பெருமாள் சொல்கிறாரா சீதையை பார்த்து, நீ இங்கேயே இருமா, நீ காட்டில் வந்து கஷ்டப்படுவானா, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறாரு போது இல்லையா.
அப்படி சொல்லும்போது சீதா பிராட்டி என்ன பண்ணுறான்னா, முடியாதுன்னு சொல்லி நான் வந்து உமக்கு முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்கிறான். உமக்கு முன்னாடி போவேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாதுகா தேவின்றது வந்து இப்போ பெருமாளுடைய திருவடிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அங்கே நிறைய முட்கள் இருக்கும், இல்லை வந்து ஒரு கூர்மையாக வஸ்து இருக்கும், எதுவுமே வந்து பெருமாள் வந்து எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பாதுகையை வந்து எப்பயுமே வந்து பெருமாளை காத்துட்டே போகிற மாதிரி அந்த பாதுகையோடைய அந்த சுபாவத்தை புரிஞ்சுட்டு சீதா வந்து தான் வந்து பாதுகையை மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு அவர் சொல்கிறானாம், இந்த மாதிரி நான் வந்து நான் முன்னாடி போகிறேன்ற மாதிரி, அதனால தான் அவர் காட்டுக்கு போகிறான்ட்டு. இதில் இதில் என்னென்னா, அவ்வளோ பாதுகையோட பிரபாவம் உள்ளவருக்கு அந்த பாதுகைன்றது வந்து சீதா பிராட்டியே அந்த பாதுகா தேவி மாதிரி நம்ம இருக்க முடியலையேன்ட்டு ஏங்கின்ட்டு அதை பண்ணுன்றதுக்காக போகிறா. இது வந்து இன்னொன்று எப்படி யோசிக்கலான்னா, இப்போ பெருமாள் வந்து ஒரு ஜீவர்கள்கிட்ட வரார் அப்படின்னா அந்த ஆச்சாரியன்ற ஒருத்தர் வந்து அந்த ஜீவனை வந்து தயார்படுத்தாதான் முடியும். நம்ம வந்து ஆச்சாரியனை ஆசிரியத்தோம்னா, அவர் அனுகிரகம் கிடச்சிதுன்னா, அவருடைய அனுகிரகத்தினால பெருமாள் நம்மக்கிட்ட வரலாமே தவிர நம்மளே வந்து பெருமாள் கிட்டே போகத்தானா போயிட முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் சீதா பிராட்டியே அந்த ஆச்சாரியனுடைய வழியில் போகணுன்ட்டு அந்த ஆச்சாரியனான அந்த பாதுகை வழியில் வந்து தான் போகணுன்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அவளுக்கு ஞானம். சும்மா அந்த பாதுகையோட பிரவாகத்துக்காக சொல்கிறேன். அதனால தான் அவளுக்கு சீதைக்கு வந்து இந்த ராவணனுடைய ராவணனுக்கே உபதேசம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அந்த தயவர்தெல்லாம் காரணமே இந்த பாதுகா தேவின்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ பிரபாவமாக சொல்கிறார் சுவாமி தேசிங்க. எப்படிலாம் யோசிக்கிறார் பாருங்க. சீதா பிராட்டி சொல்கிறானா, குஷகண்டகான் மிருத்தந்தி தே அக்ரத்தே கமிஷ்யாமி. ஸோ நான் வந்து முன்னாடி போகிறேன், போய் பெருமாளுடைய பாதம் ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து போய் அந்த பெரிய அந்த கூர்மையான இதுவோ முட்கொல்லியோ நான் இருக்கேன்ற மாதிரி சீதா பிராட்டி சொல்கிறலாம். இந்த சீதா பிராட்டி அந்த மாதிரி இந்த பாதுகையோட விருத்தி வரணும், அந்த ஆச்சாரியனோட விருத்தி வேணும். எத் விருத்தியும் சீதா அபி இயேஷ அப்படின்றார். ஸோ அதனால் நம்மாழ்வார் உடைய கைங்கரியம் வந்து பெருமாளுக்கு வந்து எப்படி பண்ணுறா, நம்மாழ்வாருடைய கைங்கரியம்ன்றது வந்து பெருமாளுக்கு எவ்வளோ வசதியானதுன்றது வந்து நம்ம யோசிக்கலாம். அவ்வளோ திருவடி தானே அவர். ஸோ பெருமாளுக்கு அவ்வளோ கைங்கரியம் பண்ணுறார் நம்மாழ்வார். ஸோ அது மாதிரி தான் அந்த சீதையுடைய சீதை எப்படி நினைக்கிறான்றத மாதிரி சொல்கிறார் சுவாமி. அப்படியே அடுத்தது வந்து, சௌரே சஞ்சார காலேஷு புஷ்பவஷ்டிர் திவஸ்யுச்சா திவஸ்யுதாம் பரியவஸ்யதி யத்ரைவ பிரபத்யேதாம் பதாவனீம். இது வந்து புஷ்ப பத்ததி. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து இப்போ தேவர்கள் இருக்கலாம், இப்போ மனுஷால் இருக்கலாம், எல்லாருமே வந்து பெருமாளுக்கு வந்து புஷ்பத்தில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணாலும் இப்போ வந்து அவர் திருமுகத்துக்கிட்டே போடுறோம், திருமார்பில் போடுறோம், திருக்கையில் போடுறோம்னா கூட கடைசியாக அந்த புஷ்பம் வந்து இந்த திருவடியில் தான் அடையிறது. திருவடினா திருவடி கீழே அடைஞ்சிருக்கிற அந்த பாதுகையில் தான் வந்து அடையிறது இல்லையா. ஸோ அது மாதிரி எந்த ஒரு அர்ச்சனையாக இருந்தாலும் வேண்டுதலாலும் கடைசியில் பெருமாளோட அந்த பெருமாளுடைய பாதுகைக்கு தான் வந்து சேர்ற மாதிரி சொல்கிறார். அதனால் பாதுகா அர்ச்சனைன்றது வந்து நம்ம வந்து இப்போ ஆச்சாரிய அர்ச்சனை கூட சொல்லலாம். எப்படின்னா பகவத்கீதைக்குள்ளே பெருமாள் சொல்கிறான்னா, கடைசியாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு பிடித்த பாகவதாளுக்கு வந்து அவரே வந்து அவர் பெருமாள் வந்து வசிக்கிற மாதிரி பெருமாள் ஆசைப்படுற மாதிரி. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த பாகவதன் ஒரு ஆச்சாரியன் கிட்ட வருதுனால எல்லாருடைய நம்ம அர்ச்சனையும் பெருமாளுடைய திருவடி அதுக்கப்புறம் பாதுகையில் வந்து அமையிறதுன்றார். இதில் வந்து எல்லா ஸ்தோத்திரமும் வந்து பெருமாளுக்காக இருந்தாலும் அது ஆச்சாரியன் தான் வந்து அடையிறது. அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா சோபியாவையும் கிடைக்கிறது. அதனால் பெருமாள்னு சொன்னால் ஒரு சாக்கு தான் சொல்லலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆச்சாரியன் தான். அவர் ஆச்சாரியன் இருக்கிறதுனால தான் எல்லாமே நம்மளுக்கு நல்லது நடக்கிறது.
அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புரிஞ்சுண்டு பா சுவாமி வந்து அப்படி யோசித்து எழுதியிருக்கார். ஸோ நம்மளும் அதுமாதிரி தான் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாச்சாரியன் விடக்கூடாது. இந்த வாச்சாரியன்கிட்ட போய் நம்ம வந்து பிரபத்தி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து பாதுகையிலே அடைஞ்சிட்ட மாதிரி. ஸோ பெருமாள் வந்து விடமாட்டார் இல்லையா. ஸோ அதை சொல்கிறது தான் அந்த அந்த பாசுரம். அடுத்தது வந்து அடுத்த பாசுரம் வந்து பாண்டுவ பத்மநாபஸ்ய பாதுகா கேளிபாம் சவஹா அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமாணவஹாம். வந்து பராக பத்ததி இல்லையா. அந்த பராகம்னா அந்த அந்த தூள் இல்லையா, அந்த அந்த தூசின்னு சொல்கிறா இல்லையா. அந்த வந்து ஒரு புஷ்பத்தில் இருந்தால் கூட அந்த பாலன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி அந்த தூ அந்த தூள் அந்த தூளுடைய மகிமையை சொல்கிற மாதிரி இந்த இந்த பாசுரம் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு 30 பாசுரம் அமைச்சிருக்கார் சுவாமி. அந்த பாதுகையுடைய தூசி எனக்கு வந்து காப்பாற்றட்டுன்றார். அது எப்படின்னா இப்போ அகல்யாவிம் சாப விமோச்சம் தெரியும் எல்லாருக்கும் இல்லையா. ஸோ இந்த பெருமாள் நடந்து போகிறார், பெருமாள் ராமருடைய திருவடியில் இருக்கிற அந்த அந்த பாதுகையிலேந்து வர அந்த தூசியில் இப்படியாப்பட்ட ஒரு ஒரு கல்லாக இருந்த அகல்யா வந்து ஒரு மனுஷ ரூபமாக எடுத்துட்டு அந்த விஸ்வாமித்ருடைய பாரியால் அகல்யாவாக வந்தா இல்லையா. ஸோ அந்த அந்த சாப விமோசனம் போகிறதுக்கு அவ்வளோ பவர் இருந்தது இந்த இந்த பாத தூளிக்கு. இந்த தூளி அந்த பாதுகையிலேருந்து வந்த தூளி அவ்வளோ பெருமை வாய்ந்ததுன்றா, அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்றா இல்லையா. அது மாதிரி யோசிக்கிறார். இதில் வந்து நம்ம இன்னொன்று யோசிக்கலாம் என்னென்னா, எப்படி வந்து அந்த தூசி வந்து பட்டு ஒரு அகல்யா வந்து அந்த கல்லுலேருந்து சாபமுச்சனம் அடைந்தாலோ அது மாதிரி நம்ம வந்து அந்த பாதுகையை ஆசிரிச்சோமானால், நம்மாழ்வார் ஆசிரிச்சோமானால், பெருமாள் திருவடி நினச்சிண்டோமே ஆனால் நம்மளுக்கு ஒரு இந்த சரீரம் போய் திவ்ய சரீரம் கிடச்சி இந்த ஸ்டோன் இந்த கல் போய் இந்த அகல்யா வந்த மாதிரி நம்ம இந்த சரீரம் போய் திவ்ய சரீரம் கிடச்சி பெருமாள் கைங்கரியம் பண்ணான்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து சுவாமி தேசிகன் இன்னும் எவ்வளோ க்ளோஸாக போகிறார்னா, எவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த பாதுகை என்று சொல்கிறதுக்கு பராய பரமானவகா. என்னென்னா இந்த பராயன்னா அது வரும்பொழுதே, கிட்ட வரும்போதே. ஸோ அந்த பெருமாள் திருவடியிலேருந்து இருக்கிற பாதுகை பட்டு கூட இல்லையா, பெருமாள் திருவடியில் இருக்கிற பாதுகை கிட்ட வரும்போதே அதனுடைய தூசி கொஞ்சம் பறந்து அதனுடைய அது கிட்ட வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டே அவ்வளோ அகல்யா மோட்சம் லைக்கணும் சாப விமோச்சன் ஆயிடுத்துன்றார். ஸோ எப்படி எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்க. ஸோ அது மாதிரி இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி இந்த ஆச்சாரியன் ஆசிரியமானால் நம்மளுக்கு வந்து இந்த திவ்ய சரீரம் கிடைக்கும் கண்டிப்பாக, பெருமாள் கைங்கரியம் பண்ணலான்றது தான் சொல்ல வந்த விஷயம் இதில். ஓகே, அடுத்த பாசுரம் ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே மிதசங்கர்ஷ சஞ்சாத்தம் ரஜ கிமபி சிஞ்சிதம். இது வந்து நாத பத்ததி. நாத பத்ததிக்கு என்னென்னா, இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாத அந்த பாதுகையிலேருந்து வர அந்த தூசியை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நாதம்னு எடுத்துனானா அந்த பாதுகை நடக்கும்போது இருக்கிற நாதம் இருக்கு இல்லையா, அந்த நாதம் அதுக்கும் வந்து நிறைய ராகம் தாளம்லாம் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இந்த நாதத்தை ஃபுல்லாக அந்த பெருமாளுடைய அவர் திருவடியில் நடக்கும்போது அந்த பாதுகை வந்து என்னென்ன நாதம்லாம் பண்ணுறதுன்றது மாதிரி சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு 100 பாசுரம் இருக்குது. இது 1/10 ஆஃப் பாதுகா சாஸ்திரம் ஃபுல்லாக நாத பத்ததி தான் இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோ விசேஷம் இந்த 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 பத்ததிக்கு. இதில் வந்து
அது நாதம்னு சொல்லும்போது எப்படி அவர் பெருமா சுவாமி தேசிகன் எப்படி சொல்கிறாருன்னா, நாதம்ன்றது இப்போ வந்து ஒரு 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 ஜெம் இருக்குது, அது உள்ள இன்னொரு ரத்னம் இருக்குது, அது உள்ள அது உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன இப்போ வைரம் வைரக்கல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரக்கல் ரெண்டு மூணு வந்து உரசர் தான். அந்த உரசருது வந்து அந்த வேதங்கள் வந்து ரெண்டு மூணு வேதம் வந்து போட்டி போட்டு பெருமாள் வந்து நான் வசத்தியாக பாருனா நீ வசத்தியாக பாருன்னு போட்டி போட்டு வர மாதிரி அவர் நடக்கும்போது அந்த அந்த வைரக்கற்கள்லாம் அந்த மாதிரி ஒரு நாதத்தை அமைக்கிறதுன்னு சொல்கிறார். இது வந்து இந்த வேதத்தை தான் ஈக்குவேட் பண்ணுறார் இல்லையா, இந்த அந்த ஜுவல்லரிக்கு அவ்வளோ அவ்வளோ விசேஷமாக பெருமாளுடைய திரு அந்த பாதுகையில் இருக்கிற அந்த வைரக்கற்கள் எப்படி பண்ணுறதுன்னா அந்த வேதத்துலேருந்து பண்ணுற மாதிரி எழுதியிருக்கார் சுவாமி. ஓகேயா? ஸோ அதை வந்து நாலு வேதம் சொல்லலாம், இன்னும் எவ்வளோ கற்கள் இருக்கோ அதற்கு கீதர் சாம அதர்வன வேதம் சொல்லலாம், அது மாதிரி சேர்ந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கார் சுவாமி. இதுதான் வந்து தே சிஞ்சிதம் பூஷணானாம் ஸ்ருதீனாம் வித சங்கர்ஷ சஞ்சாத்தம் கிமபி ராஜா. இந்த கிமப்பின்னு யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஆச்சரியப்படுறான். எப்படி வந்து இது வந்து இது வேணால் ஒன்று நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியலன்னா கிமப்பி எப்படின்னு கேட்குற மாதிரி அவர் அவ்வளோ எதுவும் பெருமை சொல்ல முடியாத படிக்கு அவ்வளோ பெருமை இருக்குது பெருமாளுக்கு, எல்லாம் போட்டி போடுற மாதிரி இருக்குன்றார். அவருடைய ஒவ்வொரு நடையும் அதில் வர இந்த அந்த பாதுகையிலேருந்து வர ஒரு நாதம். ஓகேயா? அப்படி அடுத்தது வந்து உதர்ச்சிஷஸ்தே ரங்கேந்திர பாதாவணி பகிர்மணீன் அந்தர்மணிரமம் ஸ்ருத்வா மன்யே ரோமாஞ்சிதாக்ருதீன். இது வந்து ரத்ன சாமான்ய பத்ததி இல்லையா. இதில் வந்து முன்னாடி வந்து இப்போ அந்த கற்கள்லாம் இருக்குது, அதில் அதில் வந்து நாதம் பண்ணுறது போட்டி போகிறது வேதம் மாதிரி சொல்லியாச்சு போன இதில். இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அதே இப்போ வெளிப்பக்கம் இருக்கிற அந்த பாதுகையில் இருக்கிற அந்த ரத்ன கற்கள் ஒளி வீசுறது வந்து அவ்வளோ ஒளி வீசர் தான். அந்த ஒளி வீசுறதுனா எப்படி இருக்குன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. என்னென்னா அந்த அந்த உள்ளே இருக்கிறது வந்து ஆழ்வார் நம்ம நம்மாழ்வாருடைய திருவாய்மொழின்னு வச்சுக்கோங்க இல்லையா. அந்த திருவாய்மொழின்றது வந்து அந்த பாசுரம் சொல்லும்போது மேலே வந்து அப்படி அந்த பிரகாசமாக ஒளி வீசுறது வந்து அந்த ஒவ்வொரு திருவாய்மொழியுடைய பாசுர அர்த்தங்கள் இல்லையா, அதை தான் சொல்கிறார். அதனால் உள்ளே இருக்கிற வந்து உள்ளே இருக்கிற மணிகள் வந்து நாதம் பண்ணாலும் அந்த நாதம்ன்றது திருவாய்மொழி. ஓகேயா? வெளில இருக்கிற அந்த பிரகாசமாக தெரிகிறது வந்து இந்த மயிர்கூச்சல்னு சொல்லுவாள் இல்லையா, அப்படியே முடி நிற்கிற மாதிரி அது மாதிரி நிற்கிறது தான். அது வந்து ஏன்னா அந்த பாசுரத்தோட அந்த அர்த்த விசேஷங்கள் இல்லையா, அதை வந்து அதனால் வந்து அவ்வளோ அந்த அந்த நாதத்தில் அந்த மதுரமான அந்த திருவாய்மொழியை கேட்டு அப்படியே அப்படியே மயிர்கூச்சலாக நிற்கிறதுன்னு சொல்கிறார். இதில் வந்து அந்தர்மணி தான், அந்தர்மணின்றது வந்து அந்த ஜெம் உள்ளே இருக்கிற ஜெம் இல்லையா. இதில் வந்து அந்த ரவம்னு அந்த ஒரு நாதத்தை க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ணுறதில் உத்தர்ச்சிஷ்தா உத்தர்ச்சிஷா அப்படின்ற இல்லையா, அதுதான் வந்து மயிர்கூச்சலாக நிற்கிற மாதிரி அப்படிதான் எழுதியிருக்கார். இதில் வந்து திருவாய்மொழியும் அதனுடைய ஏத்தமும் தெரிகிறது. அதை வந்து அந்த மணிக்கள் மூலமாக உள்ளே இருக்கிற மணியுடைய நாதமும் வெளில இருக்கிற அந்த அந்த ஒளி வீசல் பற்றியும் சொல்கிறார் பெருமா சுவாமி. என்ன இமேஜினேஷன் பாருங்கள். அடியேன் அடுத்தது வந்து முகபாகூரு பாதேபியோ வர்ணான் சிஷ்டவத பிரபோ பிரபத்யே பாதுகாம் ரத்னைர் வியக்த வர்ண விவஸ்திதம். இது வந்து அடுத்த பத்ததி வந்து பகுரத்ன பத்ததி இல்லையா. இதில் வந்து
இப்போ வந்து ஒவ்வொரு அந்த மணி நிறைய மணிக்கள் இருக்குது, ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு ரத்னங்கள்னு சொல்லணும், ஒவ்வொரு இதுவும் வெவ்வேறு கலர்ஸில் இருக்குது, ஒவ்வொரு நிறத்தில் இருக்கு இல்லையா. அந்த ஒவ்வொரு நிறமும் வந்து டிஃப்ரெண்ட் நிறம், மற்ற நிறம்னு ஏன் சொல்கிறாருன்னா, அது வந்து எப்படி ஒப்புமை காட்டுறாருன்னா, இப்போ நான்கு வர்ணம் இருக்குது இல்லையா, பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன்ற மாதிரி. இப்போ பெருமாள்லேருந்து முகத்துலேருந்து பிறக்கிறா, அந்த கையிலேருந்து பிறக்கிறா, தொழிலேருந்து பிறக்கிறா, அந்த திருவடியிலேருந்து பிறக்கிறான்லாம் அவெல்லாம் அந்த வரிசையாக வருது இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் எப்படி பிறந்தாலும் அவாவா வர்ணாஷ்ட தர்மத்தில் அவாவா கடைபிடிக்கிறா, அவாவா அந்தந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சோன்னா அவாவா அதில் வந்து நல்லதாக இருக்கா இல்லையா. அவ வாழ்க்கைன்னு ஒரு வர்ணாசிரமும் இருக்குது, யாரும் யாருக்கும் சலிச்சுவா இல்லையா. எல்லாமே ஒரே, எல்லோரும் ஒரே ஆத்மா தான் பெருமாளுக்கு, ஏன்னோ எல்லாம் நம்மளாம் சேஷபூத்தன். அதனால் அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறத வந்து அவர் என்ன சொல்கிறார், இந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கிற மாதிரி, நான்கு ஜாதி இருக்கிற மாதிரி சுவாமி யோசிக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த பாதுகையை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது எல்லாமே இருக்கணும், எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துருக்கூடாது இல்லையா. அந்த நாலு வர்ணாஷ்டம தர்மங்களையும் இருந்து, நாலு வர்ணாஷ்ட தர்மம் எல்லாருமே வந்து அது அந்த அனுஷ்டானத்தை வந்து பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. அதுதான் சொல்கிறான் இதில் வந்து, பிரபோஹோ முகபாகு ஊரு பாதவர்ணான் ஸ்ருஷ்டவதா அப்படின்னு. அதான் யூனிக் வர்ணாஷ்டம தர்மம் இல்லையா. அது மாதிரி அந்த திருவடியில் இந்த பாதுகை வந்து பல பல ரத்னங்கள் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதான் ரத்னைஹி வியக்தவர்ண வியவஸ்திதாம் பாதுகா. இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு நிறம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்றார். அது வந்து இந்த மாதிரி நான்கு வர்ணத்துவம் இருக்கிற மாதிரி. ஸோ சுவாமி தேசிகன் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து பெருமாள் அந்த பாதுகைக்கு பிரபத்தி பண்ணுறார், சரணாகதி பண்ணுறார். சரணாகதி பண்ணும்போது அது மாதிரி நான்கு வர்ணத்தை நினச்சி பார்க்குறார். ஓகே அப்படின்னு மற்றது வந்து அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். அப்படியே தான் சார்